இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்றைக்கி கோகுலாஷ்டமிக்காக, அதாவது ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய இந்த கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுறோம் இல்லையா, அதுக்காக நாம் செய்யக்கூடிய பலகாரங்கள் வழக்கம் போல் செய்கிறதுல இது ஒரு புது பலகாரம். வடநாட்டவர்கள் செய்யக்கூடியது. இதை இந்த தடவை நாமளும் புதுசாக செஞ்சு ட்ரை பண்ணுவோம். குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்கன்னு இதை நான் நம்புகிறேன். அவங்களுக்கு சத்தான பொருளும் நமக்கு கிடைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துருக்குறோம். முதல்ல அதுக்கு தேவையானது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பலகாரத்தோட பேர் பஞ்சிரி அப்படிங்கிறது. இதில் வந்து பேஸாக இருக்கக்கூடியது மட்டும் மாறுமே தவிர இதெல்லாம் எல்லாத்துலேயும் ஒன்றா தான் இருக்கும். நம்ம இதை வந்து நம்ம இப்போ அவலில் செய்ய போகிறோம். நம்ம அவலில் பலகாரம் செய்கிற பழக்கம் நமக்கு உண்டு இல்லையா, அதனால நம்ம இதில் செய்ய போகிறோம். வடநாட்டவர்கள் வந்து கோதுமை மாவில் அல்லது மல்லி விதை அதை வறுத்து பொடி பண்ணி அதில் செய்வாங்க, அதை பேஸாக வச்சு செய்வாங்க. நம்ம வந்து இப்போ அவலில் ட்ரை பண்ணுவோம். சவுத் இண்டியன் ப்ளஸ் நார்த் இண்டியன் கொலாபரேஷனில் நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த அவலை வந்து நான் நெய்யில் வறுக்க போகிறேன். வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். குறக்குறப்பாக ரவை மாதிரி பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். அப்புறம் இது வந்து சீனி, இந்த கப்புக்கு ஒரு கப்பு வருது. வேணும்னா முன்ன பின்ன போட்டுக்கலாம். பொடி செஞ்ச சீனியை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ரவா லட்டுக்கு பொடி பண்ணுவோம்ல, அதை மாதிரி தேங்காயை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். கேரட் துருவலில் துருவி வச்சுருக்கிறேன். இதை நம்ம நெய்யில் வறக்க போகிறோம். எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் நம்ம வந்து உடச்சி உடச்சி வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரிகிறதுக்காக இப்படி நான் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் தூள், இது வந்து வெள்ளரி விதை, இது பாதாம், இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ நான் அவலை வந்து வறுத்து மிக்சியில் பொடி பண்ண போகிறேன். இது எல்லாம் தான் தேவையானது. தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து அளவுன்னு சொல்ல முடியாது, நமக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். கொஞ்சம் வச்சுக்குவோம் பக்கத்தில். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இருக்கேன். ஓரளவு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு பொடி பண்ண போகிறோம். அது வரைக்கும் மற்றதை நம்ம வறுப்போம்.
இதே இதை அவல் வச்சு செஞ்ச மாதிரி கோதுமை மாவை வறுத்தும் செய்யலாம். அந்த அவல் கோதுமை மாவு ரெண்டையுமே சேர்த்து கூட செய்யலாம். இப்போ இதெல்லாம் எடுத்துக்குவோம். வெளியில் பொடி பண்ண அவல் போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் சீனி பவுடர் இதில் பாதி தான் தேவைப்படும். அடுப்பு பற்ற வைக்கல, வெறுமனை தான் வச்சுருக்கிறேன். இது கட்டி இல்லாமல் இதெல்லாத்தையும் விரவிப்போம். இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்த அவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி பொடியாகவே புட்டு மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதுதான் பலகாரம். ரவையை நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கோம். சீனி இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் போடணும்னா போட்டுக்கலாம். கிருஷ்ணருக்கு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் துளசி இலையை நம்ம வைக்கணும். அதாவது இந்த மாதிரியான பிரசாதங்கள் வைக்கும்போது துளசி இலையை அதில் வச்சா அதிலுடைய தோஷங்கள் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ பிரசாதம் படைக்கும்போது அதுக்கு மேலே ஒரு இலை வச்சா கூட போதும். துளசி இலை வச்சு கடவுளுக்கு படைக்கிறோம். இந்த தடவை ஒரு புது விதமான பிரசாதம் நம்ம செஞ்சு பார்ப்போம். வித்தியாசமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. நம்ம வேறு ஒரு பிரசாதத்தோடு நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ நமக்கு இப்போ ரெடியானது வந்து பஞ்சிரி அப்படிங்கிற ஒரு பிரசாதம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.